நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சமீபத்திய வளர்ச்சியில் ரஷ்யாவில் 3 நாள் ஜனாதிபதி தேர்தல் தொடங்கியது. இத்தேர்தல் கடும்போக்கு தலைவரான விளாடிமிர் புடினுக்கு மேலும் 6 ஆண்டு பதவிக்காலத்தை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புடின் 1999 முதல் ஜனாதிபதியாக அல்லது பிரதம மந்திரியாக அதிகாரத்தில் உள்ளார். உக்ரைன் மீதான தனது இராணுவ தாக்குதலுக்கு விசுவாசம் மற்றும் ஆதரவை காட்டுவதற்காக அவர் தேர்தலை நடத்தினார். அது இப்போது 3வது ஆண்டில் உள்ளது. நாடு முழுவதும் உள்ள வாக்குச்சாவடிகளில் ரஷ்யர்கள் வெள்ளிக்கிழமை வாக்களிக்க தொடங்கினர். ஞாயிற்றுக்கிழமை முடிவடையும் தேர்தல் 3 நாட்கள் நடைபெறும். புடினுக்கு கடுமையான சவால்கள் இல்லாததால் தேர்தலில் வெற்றி பெறுவார் என பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதான எதிர்க்கட்சி தலைவரான அலெக்சி நவல்னி தற்போது சிறையில் உள்ளார். தேர்தலையொட்டி எதிர்க்கட்சி வேட்பாளர்களை மிரட்டி வாக்கு மோசடி செய்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஐரோப்பாவில் பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்புக்கான அமைப்பு OSCE தேர்தல் சுதந்திரமாகவோ அல்லது நியாயமாகவோ நடைபெறாது என்று கூறியுள்ளது. உக்ரைனில் போர் நிலவி வரும் பின்னணியில் தேர்தல் நடைபெறுகிறது. இந்த மோதல் மனிதாபிமான நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது மற்றும் ஆயிரக்கணக்கான மக்களின் மரணத்திற்கு வழிவகுத்தது. உக்ரைன் மீது படையெடுக்கும் புதினின் முடிவுக்கு சர்வதேச சமூகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது.